நாங்கள் இன்றைக்கி மாலை கட்ட போகிறோம். எல்லோ ரோஸு, ரெட்டு, ரெட் ரோஸ், சம்பங்கி, இந்த மூணு பூ வச்சு ரெண்டு மாலை போட போகிறோம். ரிசப்ஷன் மாலை மாதிரி அது எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லென்த் ஊசியாக எடுத்துக்கலாம். மாலை கோக்குறதுன்னு கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ரோஸ் இந்த காம்பு கூட நல்லா ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கணும். உள்ளன் எடுத்திருக்கேன் நான், பிங்க்கு, லைட் பிங்க் உள்ளன் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த நூல் வந்து மாலை கழுத்துக்காக ஒரு க்ரீன் நூல் போட போகிறோம், உள்ளன் போட போகிறோம். அதுக்காக இது கேப் கொஞ்சம் விட்டுடலாம். இந்த இடத்துல நாட் போடணும், அதுக்காக நாட்காக இந்த இதை விட்டுடலாம். இதை விட்டுட்டு இங்கேருந்து கட்டிடுவோம். இதை பாதி இந்த க்ரீன் வந்து ஒயிட்டு தெரிகிற அந்த இடத்துல வச்சு இந்த இட்டி கட்டிடலாம். க்ரீன் நல்லா உள்ள போட்ட மாதிரி ஒயிட்டு கிட்ட வச்சு நல்லா இப்படி கட்டி டைட்டாக அப்படி இழுத்துக்கலாம். லூஸ் இருந்தால் கழண்டி வந்துடும் இது, அதனால் கொஞ்சம் இழுத்துப்போம். இப்போ வந்து அதே ஒயிட்டில் வந்து இங்கே வந்து ஊசியில் போட்டுடுவோம். அஞ்சு போடலாம் பாருங்கள். இது அஞ்சு இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி 11 லைன் போட போகிறோம். அஞ்சு 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 சொல்லிவிட்டு 11 லைன் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், 11 லைன் போட்டிருக்கேன். நடுவில் வந்து ரெண்டு லைன் எல்லோ போட போகிறோம். இப்போ இது அஞ்சுங்க, ரெண்டு லைனில் ஒரு லைனுக்கு வந்து அஞ்சு இப்படி ரவுண்ட். இந்த மாதிரி அஞ்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு லைன் போட்டுப்போம் எல்லோ. ரெண்டு லைன் போட்டிருக்கோம், வந்து ரெட்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு லைன் ரெட்டு நடுவில் பாருங்க. அடுத்தது ரெண்டு லைன் வந்து எல்லோ பாருங்க. ரெண்டு லைன் எல்லோ, ஒரு லைன் ரெட்டு, ரெண்டு லைன் திருப்பி எல்லோ. இது வந்து 11 லைன் சம்திங். இதே 11 லைன் இந்த சைடில் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். இங்கே போட்டுப்போம். பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டோம் சம்பங்கி 11 லைனு. நடுவில் வந்து எல்லோ ரெட்டு, அடுத்தது ரெண்டு லைன் எல்லோ. சம்பங்கி வந்து 11 லைனுங்க மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் போட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டு மாலை ரெடி பண்ணுவோம்.
வாங்க இப்போ வந்து சுங்கு போட போகிறோம். அதுக்கு வந்து இது கட் பண்ணிடுவோம், காம்பு எடுத்துருவோம். காம்பை இங்கே கட்டிடலாம். பேக் சைட்லேருந்து போட்டுப்போம். ஒன்று பாருங்க, இந்த மாதிரி காம்பு போட்டு ஒன்று ஃப்ரண்ட்டில் பூ போத்து, ஒன்று வந்து சிங்கிளாக இந்த மாதிரி கோர்த்துட்டு அஞ்சு லைன் போட்டிருக்கோம். முந்தி வந்து எல்லோ போட்டோம் ஃபஸ்ட்டில், இப்போ வந்து ரெட்டு போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது வந்து நல்ல குண்டா சுங்கு மாதிரி நம்ம போடுறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது காம்பு வச்சுட்டோம்னா இது வந்து கழண்டி வராது இருக்கும், அதனால் இங்கே காம்பு வச்சிட்ருக்கிறோம். ஒரு லைன் ரெட்டு போட்டிருக்கோம். ரெண்டு லைன் எல்லோ எல் ரெட்டு போட்டுக்கலாம். அது ரெண்டு லைன் எல்லோ போட்டிருக்கோம். இது வந்து ரெண்டு லைன் ரெட்டு போட்டு ஒயிட்டில் வந்து எல்லோ போட்டு நடுவில் எல்லோ போட்டிருக்கோம். ரெண்டு லைன் போட்டாச்சு, இப்போ எல்லோ ஒரு லைன் போட்டுப்போம். எல்லோ இன்னும் ரெண்டு லைன் ரெட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் ரெண்டு லைன் ரெட்டு போட்டோம். இப்போ வந்து காம்பு எடுத்துடுவோம், நடுவில் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் பேக்லேருந்து போட்டு போது ஃப்ரண்ட்டில் அப்படி குண்டாக வரோம் இல்லைங்களா, அதுக்காக இது மாதிரி போட்டோம். பாருங்கள் சுங்கு ரெடி ஆகிடுது. கொஞ்சம் வந்து நூல் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்கள் ரெண்டு செட்டு மாலை ரெடி பண்ணியாச்சு. ஊசியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளே வீட்டில் வந்து இந்த இதுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்காம நம்மளே பூ வாங்கிட்டு வந்தோமா நம்ம இந்த மாதிரி அழகாக கோர்த்துடலாம். சுங்குக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ரெட்டு கலர் போட்டேன், எல்லோ போடாமல். இது ரெண்டும் இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக கட்டிடலாம்.
இது ரெண்டும் இங்கே முன்னால் போட்டுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரிங்க, ரெட்டு எல்லோ கட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து க்ரீன் கட்டிடலாங்க, க்ரீன் வந்து க்ரீன் வந்து மாலை. வாங்க, சூப்பரான ஜோடி மாலை ரெடியாக எடுத்து பாருங்கள். நம்மளே அழகாக வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம்.